ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, அத பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? அது இன்னும் கேஸ் என்னன்னு தெரியல ப்ரோ. அதுக்குதான் என்னன்னு தெரியறதுக்குதான் முத பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு யாருக்குமே தெரியல முழுசா. அதுக்குதான் இப்ப போராடிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. அது என்ன நடந்ததுன்னு கொலையா தற்கொலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போராட்டமே, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா என்னன்னே தெரியாம நம்ம எப்படி சொல்ல முடியும்? என்ன மூவி படம் மாதிரி நம்ம சொல்ல முடியாது. என்னன்னே தெரியல என்ன நடக்குது. டீடைலே சொல்ல மாட்டேன்றாங்க. வெறும் ஸ்ரீமதி ஃபார் ஸ்டாண்ட் ஃபார் ஸ்ரீமதின்னா இனி வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுது. நானும் உள்ள போய் நியூஸ்ல படிச்சாலும் நியூஸ் சேனல்லையும் நம்ம என்ன தெரியுதோ அதை தான் மேம்போக்கா தான் சொல்றாங்க. யாருக்குமே அது டீட்டெயில்டா வந்து தெரியல. இவங்களும் தெரியாம தான் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி, ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு தமிழ்நாடு சர்க்கார் படத்துல சொல்ற மாதிரி இவங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, அவங்க அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, கடைசியில நாளைக்கு மறந்துடுவோம் அப்படின்ற மாதிரிதான். என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. இல்ல 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 ஜஸ்டிஸ்ன்ற பேர் தேங்க மட்டும் டீட்டெயில் தான் மீடியா வந்து அவசரப்படுறாங்க. என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. முழுசா தெரியறதுக்கு முன்னாடி வந்து இதை கைரேகங்கிறாங்க, அங்க வந்து ரத்தக்கரை படைஞ்சிருக்கு ஸ்கூல்லன்றாங்க. அப்புறம் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க, இல்ல அது ரெட் கலர் பெயிண்ட் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இது 2018 இருந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு கையில வச்சு வைக்கணும், அது பெயிண்ட் இல்ல. அது எனக்கு அதுக்கு வேற ஒரு பேர் சொன்னாங்க. அது வேற ஏதோ ஏதோ படிச்சேன், நான் அப்புறமா சொல்றேன் என்ன கரெக்டான மீன் சொல்றேன். அது எனக்கு தெரியல என்னமோ. கார்த்திக் ப்ரோ, எனக்கு எனக்கு ஏன் தெரியுமா இது மேல எனக்கு கண்ணோட்ட போச்சுன்னா, இப்போ சூசைடோ ஏதோ ஒன்னா இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேஷன்ல ஏத்துக்கணும். அது ஏத்துக்காம ஆனா இவங்க கம்ப்ளைண்ட் 2 நாளா இவங்க வந்துட்டு இக்னோர் தான் பண்ணிருக்காங்க. அந்த ஸ்கூல் எப்போ இந்த பிரச்சனை ஆச்சு அப்பயே அங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டுக்கலாங்க ஸ்கூலுக்கு. அப்போ அவங்களுக்கு தெரியும் இங்க பிரச்சனை ஆகுதுன்னு, நல்லாவே தெரியும் போலீஸ் ஸ்டேஷன்லயே கம்ப்ளைண்ட். எனக்கு அதனாலதான் எனக்கு அது மேல கொஞ்சம் லைட்டா யோசிக்க. அந்த பொண்ணு பாடியே வாங்கல ப்ரோ, அதுக்கப்புறம் பாடி வாங்குறதுலன்னு சொன்னதுனால்தான் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் இப்ப ஃபைல் பண்ணிருக்காங்க. நம்ம வந்து எதுவுமே அதான் மேம்போக்கா நம்ம பேசக்கூடாதுன்றதான் என்னோட கருத்து. எதுவுமே தெரியாது எனக்கு பர்சனலா வந்து அது என்ன நடக்குது. அதனாலதான் வந்து என்னைய ஒரு ஃப்ரெண்டு போட சொன்னா, நீ ட்விட்டர்ல இருக்க நீ என்னடா அது ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி போடுறா ட்ரெண்ட் பண்ணி விடுறா அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. என்ன ட்ரெண்ட் பண்ண சொல்றேன் நீ, அது ட்ரெண்ட் பண்ணி என்ன என்னன்னே தெரியாது எனக்கு. நான் யாருன்னு என்ன பொண்ணு என்ன நடக்குது எதுவுமே தெரியாம நான் எதுக்கு ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி நான் கேட்கணும் சொல்லுங்க. ஒரு ப்ராக்டிக்கலா யோசிங்களேன், என்கிட்ட வந்து யாருனே தெரியாம எனக்கு ஜஸ்டிஸ் பண்ண ஸ்ரீமதி வாங்கி கொடுங்கன்னா நான் என்ன சொல்றது? இன்னும் நாப்பா சுட்டு போறதுனால அங்க ஜஸ்டிஸ் கிடைச்சிருமா அந்த ஸ்ரீமதிக்கு? ப்ராக்டிக்கலா என்ன நடக்கும்னே புரியல. அது என்னன்னே யாருக்குமே கேஸே முதல் வெளியே வரல, யாரு குற்றவாளின்னு தெரியல. அவங்களுக்காக தானே நம்ம எடுத்து போறோம். இப்ப குற்றவாளி தெரிஞ்சிச்சு இவங்கதான் இங்க தப்பு பண்ணிருக்காங்க, ஸ்கூல் நிர்வாகம் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னா அந்த ஸ்கூல நம்ம பேன் பண்றதுக்கு என்ன அபிஷியலா எப்பவுமே நம்ம அது ஒரு பிரச்சனை ஓடிட்டே இருக்கும் பாரு ப்ரோ. ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் அது அந்த வார்த்தை தான் ரிப்பீட் ஆயினே இருக்கும். என்னோட அப்படி சொல்ல வரல ப்ரோ. இப்போ இப்போ சோசியல் மீடியால நடக்கிறது தப்புன்னு இப்போ அங்க சோசியல் மீடியா ட்விட்டர்ல ஏதாவது நடந்துச்சுன்னா, இல்ல ப்ரோ இப்போ ட்விட்டர்ல ஏதாவது நடந்துச்சுன்னா அங்க ஒரு ஃபிளாஷ், விக்ரம் ஹார்ட் அட்டாக்கா ஃபிளாஷ் நியூஸ் போட்டாங்க. பொன்னியின் செல்வனா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா இந்த மாதிரி நியூஸ் அங்க ஒண்ணு இல்ல ப்ரோ. இப்போ ஒரு பிட் நியூஸா போடுறாங்க, அந்த டைம்ல எவனும் டிவி பார்த்து உட்காந்துருக்க மாட்டாங்க. இவங்க போற 5 நிமிஷத்துல அதை ஒரு 5 நிமிஷம் ஒரு ஃபிளாஷ் நியூஸா போட்டா தான் என்ன தெரியட்டுமே. ஒரு 5 பேருக்கு தான் ஆனா தெரியாத விஷயத்த நிறைய சொல்லுவாங்க. இவன் அவனை கூட்டுவோம்னா அதெல்லாம் அது சினிமா டைலாக் மாதிரி தான் இருக்கும் நான் பேசும் போது. அதுதான் உண்மை, அதுதான் புரியுது. நீ பிராக்டிகலா சொல்ற, நானும் அதே தான் திரும்ப உன்ட்ட கேக்குறேன். நீ இப்ப எந்த ஊர்ல இருக்கீங்க? ரிவ்யூ பெங்களூர்ல இருக்க, கரெக்டா? இந்த இஷ்யூ வந்து தமிழ்நாட்டுல நடக்குது சரியா?
எங்களுக்கே இங்க என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்றேன். இங்க எல்லாமே அவங்கவுங்க தேவைகளுக்காக அங்கங்க இங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒண்ணுமே புரியல. இது பொலிட்டிக்கலா இங்க வந்து பிரச்சனையா இல்ல வந்து இது பொலிட்டிக்கல் பிரச்சனையா முத இதுல யாரு சம்பந்தப்பட்டிருக்கா எதுவுமே எங்களுக்கே தெரியலையே. தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஹேஷ்டாக் யூஸ் பண்ற யாருக்குமே இந்த பிரச்சனையை பத்தி முழுசா தெரியாது. அதுதான் இங்க பிரச்சனை நான் சொல்ல வரேன். உனக்கு அது புரியல. திரும்ப திரும்ப பேசுறாங்க, நியூஸ் சேனல்ல தான் போடணும், அது பிரச்சனையே கிடையாது. அதான் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நாளைக்கு நீ வந்து இங்க நின்று மாடியில இருந்து குதிக்க போறேன்னு சொன்ன கூட அதை கூட நியூஸா போடுவாங்க. இவங்க விட்டுருங்க, அவங்க கண்டுக்காதீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளை நான் எதுக்கு பாக்குறேன். இப்ப அனிதாவோட கேஸ் வந்து டிஃப்ரெண்ட். அனிதா கேஸ்ல நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு, கிளாரிட்டி வந்து. அனிதா கேஸ்ல வந்து இந்த மாதிரிதான் அவன் நீட்டுனால வந்து இவ்வளவு மார்க் எடுத்தோம், ஆனா நீட் எக்ஸாம் எழுதணும்னு சொன்னனால அனிதா செத்த உடனே ஜஸ்டிஸ் ஃபார் அனிதான்னு போட்டீங்களா இல்ல அதெல்லாம் தெரிஞ்சுகிட்டு போட்டீங்களா? எல்லாமே அதே மாதிரிதான் ப்ரோ. இந்த பொண்ணு செத்த உடனே யாரும் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதினு போடல ப்ரோ. செத்து ஒரு நாளுக்கு அப்புறம் தான் இந்த நியூஸ் அவங்க. இல்ல 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 ப்ரோ, நான் வந்துட்டு ஸ்ரீமதி கேஸ் வேற, நீங்க ரெண்டு ப்ரோ அனிதா கேஸ் உள்ள தந்தீங்க. நான் என்ன சொல்றேன் கிளீனா கேட்குங்க ப்ரோ. ஒரு இடத்துல இவங்களுக்கு இப்போ அங்க கேள்வின்னு ஜஸ்டிஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிடுறாங்க, எங்களுக்கு நியாயம் கிடைக்கல. ஒரு இடத்துல இருந்து இப்போ இவங்க ஒரு அந்த ஸ்கூல்ல கேள்வி கேட்கும் போது அந்த ஸ்கூல் பதில் சொல்லுன்னா கேள்வி என்ன? அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இப்போ நீங்க சொல்றீங்க அது யாருக்கும் முழுசா தெரியலன்ட்டு, கரெக்டா? முழுசா தெரியாம யாரும் ஜஸ்டிஸ் பார் அனிது அப்படியெல்லாம் போட மாட்டாங்க ப்ரோ. ஏன்னா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லாதனால்தான் ப்ரோ ஜஸ்டிஸ்ன்னு போடுவாங்க, கரெக்டுங்களா? அதுக்கு நியாயம் கிடைக்கலன்னு இப்போ அதே அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கல, அந்த பொண்ணு நாங்கத்தான் கொண்டுட்டோம். இல்ல ப்ரோ இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இப்போ ப்ரோ அதுதான் என்ன நியூஸ் நமக்கு பேசிக்கா ஒரு தெரியணும்ல ப்ரோ. குழந்தை இறந்துருச்சுன்றதுக்காக ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி நான் எப்படி போட முடியும்? எனக்கு விவரமே தெரியாம நான் எப்படி ப்ரோ போட முடியும்? ஒரு குழந்தை இறந்தாலும் நீங்க போடுங்கன்னு அத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டேன் உங்களை வந்து ப்ரோ. நீங்க போடுங்க, இப்ப நான் போட்டுக்கிறேன் ப்ரோ. இல்ல நம்ம மஜாந்த்ல இருந்து ட்விட்டர்ல பேசியிருந்தோம், ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா இந்த மாதிரி போடுங்கன்ட்டு. எனக்கு நேத்தே தெரியும் இந்த விஷயம், நான் திணிக்கல ப்ரோ. அதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். அதான் பாக்குறத நான் இப்படி பாக்குறேன்னு சொல்றேன். எனக்கு விவரமே தெரியாது, நான் அதை பாக்கல. ஒரு நான் வந்து ஒரு எனக்கு பொலிட்டிக்கல் ரொம்ப பிடிக்கும். இத பத்தின முழு விஷயங்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் இதை லேட்டரா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், இது கரெக்டான நேரம் கிடையாது. யாருக்குமே இது கிளாரிட்டி கிடைக்கல. அதான் இப்ப நீ அவசரப்பட்டு நீங்க ஹேஷ்டாக் ஒண்ணுமே தெரியாம ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்றீங்களேன்றதான் எனக்கு வருத்தம். நான் சொல்ல வரேன் அது கார்த்திக் ப்ரோ, அது அப்படி இல்ல. என்ன இது என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? அதுதான் பிரச்சனையே. என்ன நடந்ததுன்றது வந்து வெளிப்படையா சொல்லல, அதுக்குதான் போராட்டமே நடந்தது. ஒரு நிமிஷம் ரிவி. அவங்க அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணல, எதுவுமே ஒண்ணுமே நடக்கல, ஒரு ப்ராசஸே இல்லன்றனாலதான் அவங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதின்னு போடுறாங்க. அதுதான் என் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் பேசுறேன். இப்ப அஸ்வினுக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு கரெக்டா? அஸ்வின் உனக்கு அதை பத்தின விவரம் தெரிஞ்சிருக்கு கரெக்டா? என்ன கிடைச்சு? ஒரு குழந்தை இந்த மாதிரி இழந்திருக்கு, என்ன விஷயமே தெரியாம வந்து ஓபனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. சூசைடா வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றத முதல் வந்து உண்மை என்னன்றது வெளியே வரட்டும். மொத்தமா பண்ணிட்டு அவ எதுக்குமே நம்ம அவசரப்பட, எல்லாத்துக்கும் அவசரமே நமக்கு எல்லாமே உடனே கிடைச்சதான் ப்ரோ. அந்த ஒரு ப்ராசஸ் இல்ல இல்ல, அது ஒரு ப்ராசஸ மேற்கொண்டு எடுத்துட்டு போறாங்கல்ல, அது வந்து அந்த ப்ராசஸே நீங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணல. வெறும் அட்டாப்சிக்கு ரிப்போர்ட்டுக்கு இது பாடகை கொடுத்துருக்காங்க, மிச்சபடி வேற எதுவுமே பண்ணலாம். வாங்கி தர முடியும் ஒரு இந்த ஸ்டேட்ல இது மட்டும் நடக்குதுன்னு நினைச்சிருக்கீங்களா? இல்ல இந்த இதுக்கு வந்து கரெக்டா நியாயம் கிடைச்சிரும் நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு விஷயம் பரபரப்பு, அதுக்கப்புறம் மறந்துருவீங்க. நாளைக்கு வேற ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும், அதை மறந்துருவோம். ஸ்ரீமதினா ஞாபகம் வராது. சுவாதி கேஸ் இப்படிதான் இருந்தது, அனிதா கேஸ் இப்படிதான் இருந்தது. நீட் எக்ஸாம் ஆல் டிக்கெட் கொடுத்துருக்காங்க, அனிதாக்கா ஊரே போறேன் டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் நீட் எக்ஸாம் ஆல் டிக்கெட். அந்த 70 நான் சொல்ல வர்றேன், இப்ப ஜஸ்டிஸ் போடுறீங்க, உன்னா 2 நாள் விட்டா அது ஏன் அதை ஏன் மறந்து தொலைறீங்கன்னு நான் கேக்குறேன். உங்களதான் கேக்குறேன், அதான் நான் உங்களதான் கேக்குறேன். ஹேஷ்டாக் யூஸ் பண்ற உங்களதான் கேக்குறேன், நான் ஹேஷ்டாக் போட கிடையாது. அதுதான் நான் உங்களதான் கேக்குறேன் எல்லாரையும். எனக்கும் தெரியுது,
அதுதான் இல்ல இல்ல ப்ரோ, நான் சொல்லிடுறேன் அதான் நானா எதுக்கு நான் அது இது இன்ஸ்டால போட இது ட்விட்டர்ல போடலன்னா நம்ம வந்து இதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல. நம்மளுக்கு வந்து வேலை இருக்கு, நம்ம இதை வந்து அர்த்தம் மறந்துட்டு போயிருவோம். நம்மளால யார நினைச்சாலும் நான் ஒன்னும் பண்ண முடியாது. அங்க போய் போராட்டம் பண்றதுல 10 to 11 நம்ம போய் நிக்கதான் முடியுமே ஒழிய வேற எதுவும் நம்மளால பெருசா பண்ண முடியாது. இதை அமைக்கிறவங்கன்னு தெரியும் ப்ரோ. இது வந்து நம்மளுக்கு தான் தேவையில்லாத டைம் வேஸ்ட். எல்லாமே வெட்டியாதயா பேசுறோம், அது ஒண்ணும் கிடையாது. நான் என்ன சொல்றேன் அஸ்வின், இன்னைக்கு நான் ஒரு இதை பார்த்தேன், இவரு ரிவ்யூ இப்ப சொன்னால எனக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாயிருச்சு. என்னன்னா தமிழ்ல பார்த்தேன், ஸ்ரீமதிக்கு நீதி வேண்டும் அப்படின்ற ஒரு தமிழ், அப்படியே பியூர் தமிழ்ல ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்து உள்ள போய் பாக்குறேன். பதிமூணாம் தேதி பண்ணிக்கிறாங்க. அது தெரியாம உண்மை என்னன்னு தெரிஞ்சுதான் என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டும் சரி போலீஸும் சரி ஒரு பதில் பேரண்ட்ஸ்க்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க அந்த பாடியே வாங்கல. நான் ஏதோ அந்த பொண்ணை இல்ல ப்ரோ, அந்த பொண்ணை இரு ப்ரோ, அந்த பொண்ணை பொண்ணுட்டாங்க வா போய் அந்த தெரியும் ப்ரோ. அதுதான் நான் சொல்றேன், எனக்கு வந்து முழுசா தெரியும் எனக்கு என்ன நடந்தது. வந்துட்டு கொன்னங்களை தூக்குல போடுன்னு சொல்ல ப்ரோ, அங்க என்ன தெரியணும்னு கேக்குறாங்க ப்ரோ. அதுதான் நான் சொல்றேன், இங்க உங்களை சொல்லல, நானு உங்களை சொல்லல. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி இங்க ஃபாலோவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிருக்காங்க நிறைய பேர். அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விருப்படுவாங்க தெரியாம எப்படி போடுறதுன்னு கேள்வி கேக்குறாங்க. அவங்க கிட்ட எப்படி வருதுன்னா இந்த ஒரு இஷ்யூ நடக்குது, இஷ்யூ நடந்தாலே அது அப்படியே ஸ்ரீமதி நீதி வேண்டும் நமக்கு எல்லாமே ஓரளவு விஷயம் தெரிஞ்சு. இந்த மாதிரி ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரொம்ப இது பண்றாங்க. அவங்க மேல தப்பு இருக்கு. அஸ்வின் சொன்ன விஷயமும் ரிவ்யூ சொன்ன விஷயமும் தெரியுது, இப்ப கொஞ்சமா தெரியுது சொல்றாங்க. இது என்ன ஆகும், இது எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க, எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ? நீங்க சொல்றீங்க, நான் சொல்ல அது எனக்கு தப்பா தெரியுதுன்றது நான் சொல்றேன்.